சீதா, தந்தையார் உன் சுயம்வரத்திற்காக அழைப்புகளை அனுப்பினார். ஆம், அழைப்பை தாங்கிய குதிரை வீரர்கள் நகரத்திலிருந்து புறப்படுவதை கண்டேன். ராமா, நன்மை தீமையை பாகுபடுத்தி சிறந்த முறையில் உணரக்கூடிய தன்மையைக் கண்டு நான் என் உளமார உவக்கிறேன். தர்மம் மற்றும் அதர்ம பாதைகளுக்கு இடையில் உள்ள வேறுபாட்டின் நிதர்சனமும் அறிந்துள்ளாய். எனினும் உனக்கு ஒன்றை நினைவுபடுத்துவது என் கடமை. உனக்கு நான் வழங்கியிருக்கும் திவ்ய அஸ்திரங்கள் அகிலம் மற்றும் அகிலத்தோரின் நன்மைக்காக மட்டுமே பிரயோகிக்கப்பட வேண்டும். பலம் இழந்தோருக்கு உதவு, அட்டூழியங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டவே அந்த திவ்ய அஸ்திரங்களை பயன்படுத்த வேண்டும். பிரம்மரிஷி, மிதிலை நகர தூதுவர் வந்திருக்கிறார். பிரம்ம ரிஷி விஸ்வாமித்திரரே, மகாராஜா ஜனகர் சார்பாக வணங்குகிறேன். சிவதனுசிற்கான யாகத்திலும் ஜனகரது புதல்வியின் சுயம்பரத்திலும் பங்கு கொள்ள அழைப்பு விடுத்திருக்கிறார். ராமா, லக்ஷ்மணா, மகாராஜா ஜனகரிடத்தில் சாக்ஷாத் பரமசிவன் அளித்திருக்கும் சிவதனுசு ஒன்று உள்ளது. அந்த அற்புதமான மங்களகரமான வில்லில் இன்று வரையில் எவரும் நாணேற்ற இயலவில்லை. அமரர்களாயினும் அரக்கர்களாயினும் கந்தவர்கள் எச்சர்களாலும் அது இயலவில்லை. அந்த வில்லிற்கு இணையான வினோதம் மகாராஜா ஜனகரின் புதல்வி என்பது உண்மையே. நீங்கள் இருவரும் என்னுடன் மிதிலை நகரம் வாருங்கள். தனுசு யாகத்திலும் சுயம்வரத்திலும் பங்கு கொள்ளுங்கள். ஆணைப்படியே குருதேவா. ராமா, லக்ஷ்மணா, இரவு கடந்து நாளை விடிந்ததும் மிதிலைக்கு நடக்க துவங்கலாம். முக்காலங்கள் அறிந்தவர் விஸ்வாமித்ர முனிவர், ராமனது எதிர்காலம் அறிந்த மாமுனிவர். இந்த கலை நிகழ்ச்சிகள் அனைத்தும் உன் சுயம்பரத்திற்கான ஏற்பாடுகளே. ச
சற்று கேளுங்கள். நம் வைதேகியிடம் மாலையினை கழுத்தில் தாங்குவதற்கான அழைப்பு ஓலையை பலருக்கும் அனுப்பி ஒருவர் திரும்பியுள்ளார். வேறு ஏதும் சிறப்பு செய்தியை தாங்கி வந்தாயா? அதுவும் உள்ளதே. அந்த சிறப்பு செய்தி யாதெனில், பிரம்ம ரிஷி விஸ்வாமித்ரர் வருகிறார். அவருடன் சூரியனுக்கு இணையான தேஜஸ் கொண்ட இரு ராஜகுமாரர்களும் வருகின்றனர். அத்துடன் அழைப்பை அளித்து வந்தவர் கூற்றுப்படி அந்த இரு ராஜகுமாரர்களின் மூத்தவர் மகா பயங்கர அரக்கியான தாடகையை வதம் செய்தவராம். அத்தனை பலம் கொண்ட வீரரா அவர்? ஆம், அந்த ராஜகுமாரர் தாடகையை வதைத்ததோடு அரக்கன் சுபாகுவையும் வதைத்தாராம். மாயாவியான அரக்கன் மாரிசனை அம்பினால் அந்தரத்தில் பந்தை போல் எங்கோ வீசி அடித்தாராம். அப்படியா? இன்னும் செய்தி முற்று பெறவில்லை. அந்த இரு ராஜகுமாரர்கள் உதவியால் பிரம்ம ரிஷி விஸ்வாமித்ரர் தன் யாகத்தை வெற்றிகரமாக பூர்த்தி செய்தாராம். இதன் பொருள் என்னவெனில், அவ்விருவரும் சாமானிய ராஜகுமாரர்கள் அல்ல. தாம் அனைவரும் அறியாதது யாதெனில், அரக்கியான தாடகை 1000 கஜங்களின் புஜபலம் கொண்டவள். 1000 கஜங்களின் பலமா? இது நாள் வரை மாரீசனையும் சுபாகுவையும் எதிர்த்தவரும் இல்லை. ஆகையால் ஒன்று உறுதி, பிரம்ம ரிஷி விஸ்வாமித்திரர் தன் யாகத்தை பாதுகாக்க அழைத்துச் சென்ற துணைவர்கள் திவ்யத்துவம் கொண்ட ராஜகுமாரர்கள்தான். அத்துடன் பிரம்ம ரிஷி விஸ்வாமித்திரருக்கு இணையான ஒரு தபஸ்வி எவர்பால் அன்பு செலுத்துகின்றாரோ அவர் ஐயமின்றி அற்புத திறனும் ஆற்றலும் அபார ஞானமும் பெற்றிருப்பார்கள். தேவா, இத்தலம் ஆசிரமம் போல் உள்ளதே. இருப்பினும் இது சாபத்தினால் பீடிக்கப்பட்டது போல் தோற்றமளிக்கிறது. இத்துளசி செடி மட்டுமே இந்த ஆசிரமத்தில் இன்னும் ஜீவித்திருக்கிறது. நீ உணர்ந்தது உண்மையே ராமா. இந்த ஆசிரமம் சாபம் பெற்றது. எவரால் சபிக்கப்பட்டது? மகரிஷி கௌதமர் சாபத்தால். மகரிஷி கௌதமர் தன் மனைவி அகலிகை மற்றும் தேவேந்திரனுக்கு சாபம் அளித்தார். ஒரு சமயத்தில் இந்த புனிதமான ஆசிரமம் புகழ்பெற்று விளங்கியது. இங்கு மகரிஷி கௌதமர் தனக்கு பிரியமான அழகிய மனைவி அகலிகையோடு வாழ்ந்து வந்தார். பணிகிறேன் சுவாமி. அகலிகை, நான் நீராட நதிக்கு செல்கிறேன். குளிர் நீரில் குளித்தழ கௌதமர் புறப்பட்ட மறுகணம் அவ்வாசிரமத்தைச் சார்ந்த ஆகாயத்தின் பால் தேவேந்திரன் தோன்றினான். உருவோடு பருவம் இந்திரனின் மன
மனதுமே நிலை தடுமாறியதே அவளகம் சென்றனளே தந்திர எண்ணம் கொண்ட இந்திரன் சதிச்செயல் புரிந்தான். கௌதமராய் வேடம் புனைந்தான். அகலிகை இருந்த குடிலுக்குள் நீ யார் என்று கூறு. இந்திரா, இந்திரா, உனக்கு சாபம் அளிக்கிறேன். என் மனைவியின் அழகை கண்டு அவளை பெண்டாள துணிந்த உனக்கு அங்கமெல்லாம் ஆயிரம் கண்ணாக கடவது. என்னை மன்னித்தருளுங்கள் சுவாமி. அகலிகை, சுவாமி, அடியவள் அறியாமல் நடந்த பிழை இது. உனக்கும் சாபம் அளிக்கிறேன் அகலிகை. என்றும் உணர்ச்சி ஒன்றும் மற்ற கல்லாவாய். ராமா, இங்கு கல்லாய் இருப்பவளே அகலிகை. இழைக்காத பிழைக்கு பலியான ரிஷி பத்தினி அகலிகை சாப விமோச்சனத்திற்காக காத்திருக்கின்றாள்.
குருதேவரே, எத்தக விமோச்சனம்? ராமா, புறக்கணிக்கப்பட்ட துர்பாகியசாலியான பெண்ணின் வாழ்விற்கு உரமேற்று உள்ளம் படைத்தவரே மகாத்மா ஆவார். எவரும் சாபம் அளிக்க இயலும், எனினும் விமோச்சனம் அளிக்கும் சக்தி எவர் தவ வலிமையில் ஆசிகளாய் காக்கும் ஆற்றல் உரைகின்றதோ அவரிடத்தில்தான் நிலைத்திருக்கும். அவரது அந்த ஆற்றலே அனைவருக்கும் அருளாகும். வீழ்ந்தோருக்கு வாழ்வளிப்பது என்றும் சாமானிய செய்கையல்ல ராமா. ஆகையினால் சாபம் பெற்ற அகலிகைக்கு நீ விமோச்சனம் அளி. நானா? எவ்வாறு குருதேவா? உன் பாதத்தினால் தீண்டி ரிஷிபத்தினி அகலிகை பெற்ற சாபத்தினை போக்குவாய். சிந்தையில் தோன்றியதை முகம் காட்டியதே ராமனின் பாதங்கள் சஞ்சீவனி போல ராமனின் பாதங்கள் சஞ்சீவினி போல் சகல சாபமும் நீக்கிவிடுமே கங்கையை போன்றே தூய்மையை நல்கும் பங்கையநாதன் சாப விமோச்சனம் பெற்றாளே சாப விமோச்சனம் பெற்றாளே ராமா. மிதிலை அருகாமையில்தான் உள்ளது. இனி இங்கிருந்து நாம் அவ்விடம் செல்வோம். அங்கு அகலிகை மற்றும் கௌதமரின் புதல்வர் சதானந்தரை சந்திக்கலாம். அவர் உங்களை கண்டு அகமகிழ்வார். செல்வோம். தம் ஆணைப்படியே குருதேவா. ஆகட்டும். Ha ha ha!
சீதா, உன் சுயம்பர அலங்காரத்தில் இந்த மிதிலை நகரமே மிளிர்கிறது. எட்டு திக்குகளை சேர்ந்த அரசர்களும் வர துவங்கி விட்டார்கள். அவர்களில் சீதையின் அகத்தை ஆளும் அரசரும் இருப்பார். தன் ஒரு கையில் தாமரையுடன், மற்றொரு கரத்தில் கதை, மற்றொன்று சுதர்சன சக்கரம். என்னை பொறுத்தவரை நம் ராஜகுமாரி சீதைக்கு ஏற்றவர் அதில் மூத்தவர் தான். வருகின்றார் அரசிளங்குமரர் இருவருமாய், ஆசியும் வழங்கிடும் ஆண்டவன் போல் அழகு மெளிர்ந்திட வருகின்றார். இரு தேவ புருஷர்கள் வருவது போல் தோன்றுகிறது. இவர்கள் வருகையால் மிதிலையே மகிழ்கிறது. சுந்தரன் இவனை போல் எங்கேயுமே கண்டதில்லை, சிந்தை கொள்ளை கொள்ளும் இவன் எழில் இதற்கிணையில்லை. ஸ்ரீரா